AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வைகை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் மதுரையை அடைந்துள்ளது. தகவல்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன மணிகண்ட பிரபு? ஆனந்தி, கள்ளழகர் சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது அந்த நீரானது மதுரை வைகை ஆற்றுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கடந்த 12 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் மிக முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி வருகிற 23 தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக வைகை அணையில் இருந்து கடந்த 19 தேதி 1000 கன அடி வீதம் நாள்தோறும் தண்ணீர் திறக்கப்பட்டது. அந்த தண்ணீர் தற்போது ஆழ்வார்புரம் வைகை ஆற்று பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது. இந்த தண்ணீர் தான் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது. இந்த பகுதியில் அழகர் ஆற்றில் இறங்குவதை முன்னிட்டு பல்வேறு வகையான முன்னேற்பாடுகள் என்பதும் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆழ்வார்புரம் வைகை ஆற்று பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கக்கூடிய இடத்தில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு தண்ணீரில், அதாவது அழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் எழுந்தருவதற்கான பிரத்யேகமான தண்ணீர் தொட்டி அமைக்கும் பணிகள் என்பது விரிவாக மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இந்த பணியை பொதுப்பணித்துறை அறநிலையத்துறை இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். 23 தேதி வரை வைகை அணையிலிருந்து தொடர்ச்சியாக தண்ணீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை தெரிவித்திருக்கிறது. தற்போது வைகை ஆற்றில் தண்ணீர் திறப்பதையொட்டியும் இந்த நிகழ்ச்சியை குறித்து மதுரையைச் சேர்ந்த ஒருவரிடம் கேட்கலாம். சார், பாத்தீங்கன்னா வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்திருக்காங்க, இந்த தண்ணீர் மதுரை வந்தடைஞ்சிருக்குது, இந்த திருவிழாவை எப்படி கொண்டாடுவாங்க? இது வந்து சார் 23 தேதி வந்து காலையில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. வந்து ஆற்றுல தங்க குதிரையில் இறங்கும்போது பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. இது ஒரு மதுரைக்கு ஒரு பெரிய ஒரு திருவிழா இந்த திருவிழா. இப்போ பார்த்தீங்கன்னா 23 தேதி அழகர் ஆற்றுல இறங்குறாரு, தண்ணி இப்போ திறந்துருக்கு, நீங்கள் இங்கே தான் ரொம்ப நேரமாக இருக்கீங்க, தண்ணீர் எப்போ வந்துச்சு? இதை பார்க்கும்போது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து தண்ணீர் வைகைக்கு வந்திருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? கடுமையான வெயிலில் வந்து ரொம்ப வறட்சியாக இருந்தது. இப்போ தான் ஒரு அரை மரம் ஆச்சு தண்ணி வந்து. தண்ணி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு, இந்த ஏரியா மக்களுக்கு, எல்லாத்துக்கும். வர்றவங்களுக்கும் நல்லா குளிக்கிறதுக்கு கொள்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஆனந்தி, நீங்களே கேட்டிருக்கலாம், வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் அரை மணி நேரத்திற்கு முன்பாக மதுரை வந்தடைந்திருக்கிறது. 23 தேதி தங்க குதிரையில் வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் போது இந்த பகுதி முழுவதும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கூடி வைகை ஆற்றில் குளித்தும் அழகரை வரவேற்றும் ஒரு மிகப்பெரிய திருவிழாவை கொண்டாட இருக்கிறார்கள். அதற்கான தண்ணீர் தற்போது வைகை அணையிலிருந்து மதுரை வைகை ஆற்றுக்கு வந்திருக்கிறது. இதனால் பக்தர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். ஆனந்தி, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு. AAA College of Engineering and Technology, சிவகாசி, கவுன்சிலிங் கோட் 4680.